வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், அகவிலைப்படி உயர்வை அறிவித்த மத்திய அரசு. முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் துறை டிபிஇ வாரிய நிலை அல்லது அதற்கு கீழே உள்ள ஊழியர்களின் அகவிலைப்படியை உயர்த்தியுள்ளது. அத்தகைய ஊழியர்களின் அகவிலைப்படியில் மாற்றங்களை செய்வது குறித்து பொதுத்துறை நிறுவனங்களின் துறை அலுவலக குறிப்பில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அகவிலைப்படியின் திருத்தப்பட்ட விதிகள் 2023 ஜூலை 1 முதல் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு ₹3,500 வரையிலான அடிப்படை ஊதியத்திற்கு ஜூலை 1 முதல் குறைந்தபட்சம் ₹15,428 உட்பட்டு ஊதியத்தில் 701.9% அகவிலைப்படியாக இருக்கும். மாதம் ₹3,501 முதல் ₹6,500 வரை அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு ₹24,567 மற்றும் 526.4% சம்பளம் வழங்கப்படும். ₹6,500 முதல் ₹9,500 வரை அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களின் அகவிலைப்படி 421.1% இருக்கும். அவர்களின் சம்பளம் குறைந்தபட்சம் ₹34,216 இருக்கும். சிபிஎஸ்சி அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கம் அல்லாத மேற்பார்வையாளர்களுக்கு ஜூலை 1 முதல் செலுத்த வேண்டிய அகவிலைப்படி விகிதம் 416% ஆகும். அரசின் இந்த அறிவிப்பால் அந்த துறை சார்ந்த அரசு ஊழியர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.